மீடியா மீடியா என்பது ஒரு தகவலை ஒரு செய்தியை ஒரு கருத்தை சேகரித்து பன்முக சமூக மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது தான் மீடியா. இந்த மீடியாவினுடைய ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆரம்ப காலங்களில் குகை ஓவியங்களாகவும் கல்வெட்டுக்களாகவும் கல்வெட்டு எழுத்துக்களாகவும் இருந்த இந்த மீடியா இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு பிரிண்ட் மீடியா அதாவது அச்சு ஊடகங்களாகவும் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகங்கள் அதாவது ரேடியோ டிவி மூவிஸ் ஆட்ஸ் இதுக்கு அடுத்தது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எதுனா இன்டர்நெட் மீடியா அதாவது சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா அதாவது ஒரு சர்வேயை பார்ப்போம். 2022 சர்வே படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 22 மொழிகளில் 146,000 மேற்பட்ட டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வீக்லி மேகசின்ஸ் மந்த்லி மேகசின்ஸ் வெளி வந்துட்டு இருக்கு. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்லைன் நியூஸ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 மேலே இருக்கு. அதே போல் 2021 கணக்குப்படி அதாவது இன்க்ளூடிங் லோக்கல் ரீஜினல் நேஷனல் இந்த அடிப்படையில் இந்தியாவில் மட்டும் 400 மேற்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு மீடியா, இது ஒரு பழைய மீடியான்னு கூட சொல்லலாம். இப்போ ட்ரெண்ட் என்னென்னா சோசியல் மீடியா. இன்றைக்கி சோசியல் மீடியா பார்த்திங்கன்னா பல வகைகளில் இருக்குது, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், வீசாட், டிக்டாக், கியூக்யூ, டூஇன், டெலிகிராம், சினவிபோ, கியூச்சு, பின்ட்ரஸ்ட், ரெட்டிட், ட்யூட்டர், கோரா, பிளாகர், லிங்க்டின். இதில் அந்த டூஇன், சினவிபோ, கியூச்சு இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணதில்லை, சைனாக்காரன் க்ரியேட் பண்ணது. யார் நான் க்ரியேட் பண்ணி நினச்சிக்க வேணாம், ஓகேங்களா? இது மீடியா. இன்றைக்கி இது ஒரு மீடியாவாக அதாவது தனக்கென ஒரு அங்கத்தை பிடித்து வேறு யாரும் அதில் நுழைய முடியாத அளவிற்கு இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது. இது மீடியா ஒரு பகுதி முடிஞ்சு. அடுத்த பகுதி தற்கால ஆலிம்களின் தற்போதைய நிலை. அதாவது ஆலிம் என்பவர்கள் ஒரு போர் படை தளபதிகள், ஒரு சேனையை வழி நடத்துவதற்கு எப்படி தளபதி தேவையோ அதே போல் ஒரு மொஹல்லாவை வழி நடத்துவதற்கு அந்த ஆலிம் தேவை. ஆனால் இன்றைக்கு குறிப்பாக தற்கால ஆலிம்கள், இளம் ஆலிம்கள் தான் இன்றைக்கு இந்த உம்மத்தோட பாவப்பட்ட ஜீவன்கள். அதாவது ஒரு புக்கே எழுதலாம் எந்த அளவுக்குன்னா தற்கால ஆலிம்களின் வருங்கால பரிதாப நிலை புக்கே எழுதலாம். ஏன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அதனுடைய அறிவியல் உண்மைகளை மாற்று மத சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு ரிசர்ச் சென்டராக இருக்கா நம்மக்கிட்ட இன்றைக்கி பெரிய கேள்விக்குறி தான். அதே போல் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஐடி விங் இருக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில், கர்நாடகாவில் குடகுங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பேரில் வந்திருக்குன்னா முகமது அஸ்பக்ங்கிற ஒரு சோஷியல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா அங்கே உள்ள அந்த குடகுங்கிற அந்த இடத்துல உள்ள அங்கே உள்ள இந்து மத கடவுளை தாக்கி வந்து ஒரு கருத்தை அதில் பதிவு செய்கிறாங்க. அங்கே உள்ள இந்து பெண்களை தாக்கி ஒரு கருத்து பதிவு செய்கிறாங்க. அதை பற்றி அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு சைபர் கிரைமும் மெட்டாவும் சேர்ந்து அதை யாருன்னு சர்ச் பண்ணும் போது அங்கே ஒரு ஆசாமி வெளியே வராரு. யாருன்னா திவின் தேவையா அப்படின்னு ஒரு சங்கி வெளியே வராரு. அப்படிப்பட்ட அந்த சங்கி இஸ்லாமியர்களை பற்றி தவறான கருத்துக்களை பதிவு செய்து நம் சகோதர மதத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டையை மூட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் மட்டும் இல்லை, பல ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது. இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர்களை தடுத்து நம் மறுபதிவு போடுவதற்கும் நம்மக்கிட்ட ப்ராப்பராக ஒரு ஐடி எங்காவது இருக்குது ஆளுங்கள்ட்ட இன்றைக்கி பெரிய கேள்விக்குறி தான். அதே போல் இன்றைக்கி நம்மக்கிட்ட அனாலிசிஸ் டீம் இருக்காங்க. அதாவது அடுத்த 50 ஆண்டுகளில் இந்த மக்களின் நகர்வு எப்படி இருக்கும், அதற்கு ஆளுங்கள் எவ்வாறு தங்களை அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 6 வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்னா என்னென்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்னுடைய அண்ணன் பையன் 1.5 வயசு தான் ஆகுது, அந்த பையன்ட்ட யூடியூப் சேனலில் கொடுத்து அதாவது ஸ்டார்ட்ஸ் வச்சு கொடுத்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணுறான் அந்த பையன். 1.5 வயசு தான் ஆகுது, பேச்சு வரல.
அப்படி இன்னைக்கு சமூகம் மாறிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்தவா நம்ம என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன அனலிஸ்ட் நம்ம இருக்கு. அடுத்த 50 ஆண்டுகளில் நம்ம இந்த இளம் ஆளுங்கள் என்ன செய்ய போறோம், பெரிய கேள்விக்குறிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம கிட்ட டேட்டாபேஸ் இருக்கா? அதாவது ஒரு மஹல்லாவில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேர், படித்தவர்கள் எவ்வளவு பேர், படிக்காதவர்கள் எவ்வளவு பேர், செல்வந்தர்கள் எவ்வளவு பேர், ஏழைகள் எவ்வளவு பேர் என்று கணக்கிட்டு, குறிப்பாக பெண்களில் 10 வயது கீழ் எவ்வளவு பேர், 10 இருந்து 20 வயதிற்கு மேல் எவ்வளவு பேர், இதில் கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர், இதில் அந்த பெண்களுக்கு எவ்வாறான கல்வி, இஸ்லாமிய கல்வி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்ற டேட்டாபேஸ் நம்ம கிட்டே இருக்கா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பெண்கள் நிறையா சோசியல் மீடியாவில் பார்க்கலாம், ஷார்ட்ஸில் பார்க்கலாம், இஸ்லாமிய பெண் கோயிலில் போய் தாலி கட்டி திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இதற்கு இந்த ஆளின், குறிப்பாக இளம் ஆளின் சமூகம் என்ன செய்ய போகிறது, பெரிய கேள்விக்குறிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமி. அதாவது ஒரு 5 விரலிற்கு எப்படி ஒரு கட்டை விரல் பலமாக இருக்குமோ, ஒரு மனிதனுக்கு எக்கனாமிக் என்பது மிகப்பெரிய ஒரு பலம். அது இருந்தால் தான் ஒரு மனிதன் தன்னிறைவு பெற முடியும். இன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹலாலான சம்பாதிக்கிற வழிகள் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துலேருந்தே 6 டிஜிட்டில் ஈஸியாக சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி ஹலாலான முறையில் ஷேர் மார்க்கெட் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, அதெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இன்றைக்கி ஆளின் சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேறலாம். இது எத்தனை பேர்த்துக்கு நமக்குன்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு எக்கனாமிக் டீம் பில்ட் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும், பெரிய கேள்விக்குறிதான். அதே போல் நமக்குன்னு ஒரு நியூஸ் சேனல், அதாவது நான் சொல்கிறது சாதாரணமாக நியூஸ் சேனல் இல்லை, சேட்டலைட் நியூஸ் சேனல், அதாவது எல்லா மொழிகள்லேயும் நமக்கு ஒரு சேனல் இருக்கா, நியூஸ் பேப்பர் இருக்கா, அதே மாதிரி ஒரு ரேடியோ இருக்கா நம்மக்கிட்ட. அதாவது இந்த நியூஸை பற்றி சொல்லும் போது ஒரு தகவல் சொல்கிறேன். 2020 பார்த்திங்கன்னா அந்த தப்லீக் ஜமாத் டெல்லியில் நடந்துச்சு, அதோடைய அந்த ஃபோட்டோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னா, எப்படி ஒரு ஆண்கள் கழிவறையில் ஒரு ஆண் ஃபோட்டோவை மாட்டுவாங்களோ, எப்படி ஒரு பெண்கள் கழிவறையில் ஒரு பெண் ஃபோட்டோவை மாட்டுவாங்களோ, அதே போல் கொரோனாவுடைய அந்த நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் கொரோனா பற்றிய செய்தி போடும் போது அந்த தப்லீக் ஜமாத்துடைய அந்த ஒரு ஜிப்பா போட்டவங்களுடைய அந்த இதை தான் போட்டாங்க. காரணம் என்ன, இன்றைக்கி எந்த ஒரு மீடியாவும் இஸ்லாமுக்கு ஃபேவரட்டாக இல்லை, சாதகமாக இல்லை, எல்லாமே பாதகங்கள் தான். அதற்கு நம்ம அவரை எதிர்த்து நிற்பதற்கல்ல, நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு நியூஸ் சேனலாக இருக்கா, குறிப்பாக ஆளுங்கள் இடத்துல இருக்கா, பெரிய கேள்விக்குறிதான். அதே போல் நம்மக்கிட்ட ப்ராப்பராக ஒரு லா டீம், அதாவது சட்டம் படித்த ஆளுங்கள் யாராவது இருக்காங்களா, ஒரு டீம் நம்மக்கிட்ட இருக்காங்களா, பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்றைக்கி திரைப்படங்களில் எவ்வளோ இடங்களில் இஸ்லாமியை கொச்சைப்படுத்தி ஒரு தகவல், அதாவது ஒரு உதாரணமாக சொல்கிறதா, 2022 பீஸ்டிங்கிற ஒரு மூவி வெளியே வந்துச்சு. அதனுடைய கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு தீவிரவாதியை தூக்கிட்டு வருவார், எப்படின்னா கையையும் கட்டிடுவார், காலையும் கட்டிடுவார், வாயையும் பொத்திடுவார். அந்த தீவிரவாதி தோற்றம் எப்படி இருக்குன்னா, தீவிரவாதி தலப்பாக கட்டியிருப்பார், இந்த இடத்துல காப்பு காய்ச்சிருப்பார், சுண்ணத்தான முறையில் தாடி வச்சிருப்பார், அப்பா போட்டிருப்பார், இவர் தான் தீவிரவாதி. இப்படி அதாவது இஸ்லாத்தை பற்றி, அதாவது இந்த மூவி எப்படிப்பட்ட மூவினா பேன் இந்தியா மூவி, எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு, வேர்ல்டு வைடாக இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 300 கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்த மூவி உலகம் ஃபுல்லாக. அப்படிப்பட்ட இந்த இதை போன்ற மூவியை பார்க்கும்போது, அதாவது இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு மக்கள் இதை பார்க்கும்போது என்ன ஒரு நினைப்பாங்க, மனசில் நினைப்பாங்க, இஸ்லாம்னா இப்படி தான் இருக்கும் போல், இன்றைக்கி நாம தான் வந்து ஜுப்பா போட்டிருக்கோம், தலப்பா கட்டியிருக்கோம், தாடி வச்சுருக்கோம், காப்பு காய்ச்சிருக்கு, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னா அவங்க பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க, நம்ம பார்த்து நம்ம தீவிரவாதின்னு நினைப்பாங்களா இல்லையா? இதை தட்டி கேட்பதற்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பராக ஒரு லா டீம் இருக்கா, பெரிய கேள்விக்குறிதான். அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ கோயம்புத்தூரில் ஒரு நியூஸ் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்தோம் தெரில, ஒரு சின்ன குழந்தை, அதாவது முஸ்லீம் புள்ள வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கு, அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் அந்த முஸ்லீம் பிள்ளையை பார்த்து சொல்லியிருக்கு, நீ மாட்டுக்கறி திங்கிற கூட்டம் தானே, திமிர் இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. திரும்பி அந்த எச்எம்கிட்ட போய் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி சொல்லி முறையிட்டு அது திரும்பி காண்ட்ருக்காங்க. திரும்பி அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஸ்கூலில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிள்ளையுடைய தாவணை எடுத்து சூவை தொடக்கி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம் இருக்கு, இதை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ப்ராப்பராக ஒரு லா டீம் இருக்கா, பெரிய கேள்விக்குறிதான். அதே போல் இன்னைக்கு ஊடகம் ஜேர்னலிசம்னு சொல்கிறோம், ஜேர்னலிஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிசம், பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம், ஃபோட்டோ ஜேர்னலிசம், டிஜிட்டல் ஜேர்னலிசம், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம், டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், மாஸ்டர் ஆஃப் ஜேர்னலிசம், பிரிண்ட் ஜேர்னலிசம், பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம், பிஸ்னஸ் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், மீடியா ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன், இப்படி பல்வேறு ஊடகத்துறையில் இருக்குது. இதை படித்த அல்ல, இதை தெரிந்த ஒரு ஆளின் ஒரு ஊடகப்பிரிவு நமக்கிட்ட எனக்கு ப்ராப்பராக இருக்கா? ஆகவே தற்கால ஆளுங்களின் நிலைமை வருங்காலத்தில் இதே போன்று இருந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலை தான்.
ஆகவே ஒவ்வொரு இளம் ஆளிகளும் இதை பற்றி சிந்தித்து தங்களுக்கு உண்டான ஒவ்வொரு துறைகளை தேர்வு செய்து அதாவது இமாமத் தர்ஸ் இதை தாண்டி இதிலும் இருந்து மீதம் உண்டான நேரங்களில் தங்களுக்கான பொது துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு செகண்ட் பார்ட் முடிச்சு. அடுத்தது இந்த தற்கால ஆலிம்களும் இந்த மீடியாவும் சேரும்போது என்னென்ன அற்புதம் நடக்கும் தெரியுங்களா? இது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டாத எந்த ஒரு கற்றுக் கொடுக்காத எந்த ஒரு கல்வியும் இல்லை. இதை ரசூலுல்லாஹ்வுடைய தூரநோக்கு பார்வையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வெறும் 28 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த மக்கத்து பாலைவன மண்ணில் துவக்கப்பட்ட இந்த இஸ்லாம் இன்றைக்கு 195 நாடுகளிலும் கால் பதித்து குறிப்பாக 57 நாடுகள் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் இந்த 14 நூற்றாண்டுகளில். அதே போல் 800 கோடி மக்களில் இன்றைக்கு 200 கோடி மக்களுக்கு மேல் இஸ்லாமிக் ஃபாலோவர்ஸ் முஸ்லீம்கள். இதில் இன்னொரு சர்வே பார்த்தோம்னா இன்றைக்கி உலக நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் எத்தனை நாடுகள் எடுத்து பார்த்தோம், அதில் 3 நாடுகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா 23 கோடி, பாகிஸ்தான் 21 கோடி, இந்தியா 142 கோடி கொண்ட இந்த பாப்புலேஷனில் 20 கோடி மக்கள் மூணாவது இடத்துல இருக்கோம். நம்ம 20 கோடி மக்கள் முஸ்லீம்கள். அதே போல் தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு மேலே பாப்புலேஷன் கொண்ட தமிழ்நாட்டு மக்களில் 44 லட்சம் பேர் இன்றைக்கி தமிழ் முஸ்லீம்கள். இதுதான் ரசூலுடைய தூரநோக்கு பார்வை. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக விதைத்த அந்த ரசூலுடைய அந்த விதை இன்றைக்கு இத்தனை விருட்சங்களாக உலகம் முழுவதும் இருக்கிறோம். இதை பின்பற்றி இன்றைக்கு நாம் ஆலிம்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக நமக்குன்னு ஒரு சேட்டலைட் சேனல், குறிப்பாக ஆலிம்கள் முன்னெடுத்து வரணும். ஏன்னா ஆலிம்களுக்கு தான் முழுமையாக தெரியும், காலல்லா கால ரசூல்லாவுடைய பொருள் முழுமையாக தெரியும். இந்த ஆலிம்கள் முன் வந்து இது செய்யணும். அதே போல் நமக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது நான் சொல்கிறது நமக்குன்னு மட்டும் இல்லை எல்லா சமூகத்தையும் சென்று சேரக்கூடிய நியூஸ் பேப்பர் நமக்கு வேணும். ஒரு அதே போல் ஆன்லைன் ரேடியோ நமக்கு வேணும். அதே போல் சோசியல் மீடியா பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன், அதாவது சின்ன ஒரு நாளே நாள் பாயிண்ட் தான். என்னென்னா இன்றைக்கி ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதாவது சோசியல் மீடியா, அதாவது மீடியாங்கிறது இப்போ நான் சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மீடியான்னு சொல்லலாம், ரொம்ப கழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா தான் ரொம்ப ட்ரெண்டு. அதில் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி யூசர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 298 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் யூடியூப் பார்த்தீங்கன்னா 250 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 270 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் உடைய மெசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 14000 கோடி ஒரு நாளைக்கு மட்டும். அதே இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 235 கோடி. அதாவது இந்த உலகம் ரொம்ப ரொம்ப வினோதமான உலகங்க. நம்ம இன்றைக்கி இந்தியாவில் இருந்தால் நமக்கு தெரியல உலகம், அதாவது பரந்த கண்ணோடத்தில் பார்க்கும்போது இந்த உலகம் மிக வினோதமான உலகம். இந்தியாவில் இருக்கும், இந்தியாவை விட 2.5 மணி நேரம் அதிகமான நாடுகள் இருக்குது. உதாரணமாக சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங். அதே போல் இந்தியாவை விட 2.5 மணி நேரம் பின்னர் உள்ள நாடுகள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சவுதி, கத்தார், குவைத், ரஷ்யா, உகாண்டா போன்ற நாடுகள். இது ஸ்டாண்டர்ட் டைம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டே லைட் சேவிங் சேஞ்ச், அதாவது ஃபால் பேக் ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் காலங்களில் அந்த நாட்டுக்கும் நமக்கும் 1 மணி நேரம் கம்மியாகும் டிஃப்ரென்ஸ். பனிக்காலங்களில் அந்த நாட்டுக்கும் நமக்கும் 1 மணி நேரம் டைம் அதிகமாகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே, கனடா, இது போன்ற கண்ட்ரிஸ் நிறையா இருக்குது. இப்படி இந்த வினோதமான இந்த உலகில் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வித்தின் செகண்டில் ஒரு தகவல் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இங்கே பகலில் இருக்கோம்னா இன்றைக்கி ஒரு தகவல் யூஎஸில் உள்ளவங்களை அனுப்பிச்சுனே இருப்பாங்க, நைட்டு அனுப்பிச்சுனா அவங்க பார்ப்பாங்க. இதுதான் சோசியல் மீடியாவோட பவர். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து யூகேவை தலைமையகமாக கொண்டு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியை சேர்ந்தால் ஒருத்தவங்க ஒரு பெரிய குரூப், அவங்க நெட்ஒர்க், அந்த குரூப் பேர் பார்த்தீங்கன்னா சதகா. அவருடைய ஹெட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஹிர் இஸ்மாயில் ஹாஜின்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் அந்த தமிழ் மக்களை ஒரு கம்யூனிட்டியாக வாட்ஸ்அப்பில் இணைச்சி ஃபண்ட் ரைஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவங்க டொனேட் பண்ணுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி